ஆட்டத்தில் கலந்தது சினிமா சினிமா. நாங்க வெற மறி வெற மறி வெற மறி நாங்க வெற மறி வெற மறி வெற மறி. வெயில் அதிகமா போடல, நீ வேற மாதிரி ஆயிட்டு இருக்கேன்னு தெரியுது. ஏன்னா எதுக்கு வந்து இப்ப வந்து வலிமை வந்து எவ்வளவு நாள் ஆச்சு இப்ப பாடுற வேற மாதிரி? ரெண்டு பேர் நாங்க வேற மாதிரின்னு காட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி யாரு அப்படிங்கறத ஷோக்குள்ளவே பாக்கலாமா? புஷ்பா ரெஃபரன்ஸ் சார், யா வெல்கம் டு தி இம்பர்ஃபெக்ட் ஷோ. நான் உங்கள் நண்பன் சரண், சிபி சக்கரவர்த்தி. தொடர்ந்து சட்டமன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல், ஊரக உள்ளாட்சி தேர்தல், நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல்னு சொல்லிட்டு தொடர்ந்து வெற்றி மலை தான் திமுகவுக்கு. ஸ்டாலின் வந்து நான் வேற மாதிரி, நாங்கள் வேற மாதிரி அப்படின்லாம் சொன்னார். ஆனால் என்னென்னா, அந்த மேயர் தேர்தல் அப்போ அந்த நகராட்சி தலைவர், துணைத்தலைவர், பேரூராட்சி தலைவர், துணைத்தலைவர் பல இடங்கள் வந்து கூட்டணி கட்சிக்கு ஒதுக்கப்பட்டிருந்தது. ஆமாம், அதை வந்து கூட்டணி கட்சிக்கு நீங்கள் ஒதுக்குனா நாங்கள் வேற மாதிரி ஒதுக்குவோம்னு சொல்லிட்டு டிஎம்கேக்காரன் அங்கேயே நின்று ஜெயிச்சுட்டு போயிட்டாங்க. அவங்களும் வேற மாதிரி யோசிச்சிருக்காங்க. ஆமாம், அதே தான். தலைமையை வேற மாதிரி யோசிச்சா நாங்கள் வேற மாதிரி யோசிப்போம். நேற்று வந்து அவசர கூலம் கூட்டம் போட்டு முதல்வர் மு க ஸ்டாலின் ஆலோசனை ஈடுபட்டார். கடமை கண்ணியம் கட்டுப்பாடு தான் கழகத்தின் அழகு, அதனை மீறி மறைமுக தேர்தலில் சாதித்து விட்டதாக சிலர் நினைக்கலாம். நான் இங்கே குற்றவுணர்ச்சியில் ரொம்ப கூணி குறுகி நிற்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு உடனே கூட்டணிக்கு ஒதுக்கின இடங்களை ராஜினாமா பண்ணுங்க, ராஜினாமா பண்ணிட்டு நேரில் வந்து சந்திங்க அப்படின்னு சொன்னா கூட, முதல்வரே கட்சியின் தலைவரே சொன்னா கூட நிறைய பேர் கேட்கவே இல்லைங்கிறதா யதார்த்தமான உண்மை. சில பேர் உண்மையுமே ராஜினாமா பண்ணிட்டாங்க. ஓகே, அது வந்து இந்த திருத்திரைப்பூண்டியிலலாம் ஒரு துணைத்தலைவர் பதவியில் நின்னவர், அவர் வந்து பாண்டியன், அவர் பேர் திமுகல. ஆஹா ஆத்தி, இது வந்து தலைவர் உங்களை வந்து நன்றி சொல்ல கூப்பிடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் படத்துல சொல்ற மாதிரி நன்றி சொல்ல கூப்பிடுறாரு, ஐயோ வேணாங்க நன்றி வேணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து டக்குனு ராஜினாமா பண்ணிட்டாரு. ஆனா மத்தவங்க எல்லாம் வந்து ராஜினாமா பண்ணது நிறைய இடங்கள்ல அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மனைவி ஜெயிச்சிருந்தாங்கன்னு வச்சுக்கவே கணவன் மாதிரி சொல்றாங்களாம். இதெல்லாம் பெரிய விஷயம்ப்பா, அவர் பாட்டுல சொல்லிட்டு இருப்பாரு, அப்புறம் வந்து சைலண்ட் ஆயிடுவாரு. அப்பெல்லாம் வந்து பேசுறாங்களாம், இதெல்லாம் நாங்களே டீல் பண்ணிக்கிறோம், தலைவர்கிட்ட நாங்க பேசிக்கிறோம், ராஜினாமா பண்ண முடியாத சொல்லிடுறேன்னு சொல்லிட்டு மாவட்ட செயலாளர்கிட்ட சொல்லி வந்து சொல்லிடுறாங்களாம். இல்லைன்னா மாவட்ட செயலாளர் டோஸ் மேல டோஸ் சொல்லுதான். எதுக்கு நீங்க ஒரு கலெக்டர் மாதிரி உட்காந்துருக்கீங்க? கட்சியர் முடிவெடுத்துச்சா அதை செயல்படுத்த முடியாம இருக்குன்னா எதுக்கு நீங்க மாவட்ட செயலாளர் அப்படிங்கிற மாதிரி வந்து புடி புடி பிடிக்கிறாங்களாம். ஆனா கீழகம் கேட்கவே இல்லைனா. இதுல என்னன்னா, கூட்டணிக்கு ஒதுக்கப்பட்ட அந்த இடங்கள்ல விசி காக்கு ஒதுக்கப்பட்ட அந்த இடங்கள்ல தான் திமுக நிறைய இடங்கள்ல வந்து அதெல்லாம் மீறி ஜெயிச்சிருக்காங்க. திருமாவளவன் என்ன சொல்றாரு? நேற்று வந்து ரொம்ப கோபமா இதை வந்து முதல்வர் மு க ஸ்டாலின் அவருடைய பார்வைக்கு எடுத்துக்கிட்டு உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் அப்படிலாம் சொல்லியிருந்தாருல்ல. இந்த அறிக்கையை பார்த்த உடனே இந்த அறிக்கை வந்து ரொம்ப ஒரு முதிர்ச்சி நிறைந்ததாகவும் ஒரு உணர்ச்சி பூர்வமாகவும் இருந்தது. ஸோ வந்து நிறைய இடங்கள்ல திமுகவுடைய தலைமையை மீறி தான் சில இடங்கள்ல அந்த தொண்டர்கள்லாம் இந்த மாதிரி வேலைகளை செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருது. ஸ்டாலின் அவர்களுடைய அந்த ஒவ்வொரு வார்த்தைகளுமே வந்து ரொம்ப ஒரு முதிர்ந்த ஒரு தலைவராக தான் இருக்கு அவருடைய கருத்து அப்படின்னு சொல்லிட்டு நேர்லையும் பார்த்து தன்னுடைய இதை வந்து சொன்னாராம். என்னங்க இப்படி ஆயிடுச்சு சிவாஜி அப்படிங்கிற மாதிரி வந்து பேசியிருப்பாங்க போல. ஸோ அவருக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை, கட்சியில் தான் சில பேர் வந்து கழகம் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுனால நாங்கள் வந்து எங்களுக்குள்ள ஒரு புரிதல் இருக்குது அப்படிங்கிறதையும் அந்த இடத்துல வந்து சொல்லியிருக்காரு. ஒரு அறிக்கையாகவும் வெளியிட்டிருக்காரு, நேர்லையும் போய் பார்த்துருக்காரு. அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. எதிர்கட்சியில் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லைங்க இவங்கெல்லாம் சொல்லி வச்சுட்டு தான் கூட்டணி குதமாக ஒதுக்குறாங்க, ஆனால் இவங்களும் ஜெயிச்சுக்கிறாங்க. அதான் கூட்டணி திறமெல்லாம் ஒன்றுமே கிடையாது, சும்மா ஒரு அறிக்கை இடுவாங்களாம், எல்லாருமே ராஜினாமா செய்ய சொல்லுங்க அப்புறமேட்டு பார்த்துக்கலாங்கிற மாதிரி சீண்டி விடுறாங்க திமுகவை. முக்கியமாக எங்கே இந்த பிரச்சனை பெருசாக நடந்துச்சுன்னா, நெல்லிக்குப்பத்தில் தான் இந்த பிரச்சனை ஆரம்பிச்சது. நெல்லிக்குப்பத்துடைய இந்த நகராட்சி தலைவர் வந்து விசிகாவுக்கு வந்து ஒதுக்கப்பட்டிருந்தது, கிரிஜா திருமாறனுக்கு வந்து கேண்டிடேட்டாக விசிகா வந்து அறிவிச்சிருந்தாங்க. ஆனால் அதை மீறி திமுகவுடைய அந்த பிரமுகர் யாருன்னா ராதாகிருஷ்ணன் இவர், இவர் வந்து திமுக தரப்பில் வந்து முக்கியமான நபர்னு சொல்கிறாங்க அந்த ஏரியாவில். ஆர்ஆர் மெட்ரிகுலேஷன் பள்ளியோட உரிமையாளராக, தமிழ்நாடு திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் கௌரவ செயலாளராக வேறு இருக்கார், ப்ரொடியூசராக வேறு இருக்கார். ஆமாம், பல்வேறு பதவிகளை வைக்கிறாரு. அதனால அவரோட மனைவிக்கு எப்படியாவது நகராட்சி சேர்மன் பதவி கிடைச்சிடும் சொல்லிட்டு 1 கோடிக்கு மேல செலவு பண்ணியிருக்காராம். அவரோட ஆதரவாளர்கள்லாம் அதான் சொல்றாங்க, 1 கோடிக்கு மேல செலவு பண்ணிட்டாரு. கடந்த 4 தேர்தலில் தனிப்பிரிவுக்கு தான் கொடுக்கப்பட்டுச்சு அந்த சேர்மன்ங்கிறது. முதல் முறையாக பொதுப்பிரிவுக்கு கொடுத்ததுக்கு பிறகும் ஏன் வந்து விசியாக கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ரீகோவுமே வந்து இருக்குன்னு சொல்றாங்க. அதனால தான் கட்சி உத்தரவு போட்டாலுமே எங்களால் நிற்க வச்சு நாங்கள் ஜெயிப்போம்னு சொல்லிட்டு தான் வந்து மீறி ஜெயிச்சிருக்காரு. இப்போ ஸ்டாலின் உத்தரவு போட்டதுக்கு பிறகுமே ராஜினாமா செய்ய முடியாது அப்படின்னு, ஏன்னா திமுக வந்து 11 பேர் இருக்காங்க அதில், அதை தாண்டி அதிமுக இருக்காங்க,
பாமக இருக்காங்க, எல்லாருமே சேர்ந்து இங்க தான் ஓட்டு போட்டிருக்காங்க, மொத்தம் 26 வாக்குகள் விழுந்திருக்கு, அதனால திமுக மட்டும் இந்த கிரெடிட் செலுத்துக்க முடியாது, தலைவர்கிட்ட நான் பேசிக்கிறேன் போங்கன்னு சொல்லிட்டு சொல்லிட்டாரு. நாங்க டீல் பண்ணிக்கிறோம் நேரடியாகவே அப்படிங்கிற மாதிரி ராஜினாமா செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. பாருங்க, கட்சி தலைமைக்கு கட்டுப்படலை, என்ன ஆக்ஷன் எடுக்கப்படுறாரு முதல்வர் முக ஸ்டாலின். அதுதான் வந்து நேற்று அந்த திருமாவளவன் இன்னொரு விஷயமே சொல்லியிருக்காரு, நேரில் பார்த்து பேசினதில் அந்த ஒரு முக்கியமான விஷயம், ஒரு சட்டமாகவே நீங்கள் வந்து ஒரு மசோதாவை கொண்டு வந்து நிறைவேற்றிருங்க, இனிமே இந்த மாதிரியான இந்த உள்ளாட்சி தேர்தல்கள்லாம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த மறைமுகங்கிற அந்த விஷயத்தை விட்டுட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய ஒரு இதாக மாற்றிட்டீங்கன்னா அந்த பிரச்சனையே இருந்திருக்காதுல்ல, ஏன் வந்து இப்படி அங்கிட்டுங்கிட்டு அணி மாறுறது, இல்லை வந்து வேற மாதிரி அண்டர் கிரவுண்ட் டீலிங்லாம் வந்து பண்ணுறாங்கல்ல, ஸோ அதுக்காக அப்படி ஒரு கோரிக்கை வந்து வச்சிருக்காரு. அதே போல் நிறைய நடைமுறைகளில் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் மாற்றணும் அப்படிங்கிற ஒரு குரலும் வருது. மா சுப்பிரமணியன் இருக்கார்ல, அவர் ஊடகங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு, வழக்கமாக இந்த மேயர் பதவியில் அந்த இதெல்லாம் வச்சு கொடுத்துருப்பாங்க, செங்கோல்லாம் ஏந்திக்குவாங்க, அப்புறம் வந்து பயங்கர மரியாதையாக தான் வந்து அவங்களை வந்து சொல்லுவாங்க, மாண்புமிகு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முதல்வருக்கு ஈக்குவலான ஒரு இதோட தான் சொல்லுவாங்க, மாண்புமிகு மேயர் அவர்களே, மாண்புமிகு மேயர் அவர்களே அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி வணக்கத்திற்குரிய மேயர், மரியாதைக்குரிய மேயர் தான் வந்து சொல்லிட்டு இருந்தாங்களாம். ஸோ கடந்த அதிமுக ஆட்சியில் அவங்க வந்து இப்படி ஒரு இதை மாற்றி வச்சுருந்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ திருப்பி இந்த ஊரக உள்ளாட்சி தேர்தல், நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலெலாம் வந்த பிறகு இந்த மேயர் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரையில எளிமையான ஒரு நடைமுறையே இருக்கட்டும், எதுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து ஒரு இதை சொல்லணும், மாண்புமிகு மேயர்னு ஏன் சொல்லணும், வணக்கத்துக்குரிய மேயர் அப்படின்னு சொல்லலாமே, அதுக்கான விஷயங்களை நாங்கள் வந்து செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க, அதுக்கான அறிவிப்பு கூடிய சீக்கிரத்தில் வந்துருமா. ஓகே, ஆனாலும் மேயருங்கிறது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆணையர் இருப்பார்ல, ஒரு ஐஏஎஸ் அதிகாரிக்கு ஈக்குவலான பவரோடு இருப்பாங்க, சம்பளம் இல்லாட்டாலுமே அவங்களுக்கு வந்து பங்களா கொடுத்துருவாங்க, தனி கார் கொடுத்துருவாங்க, ஒரு டவாலி வேற கொடுத்துருவாங்க, கிட்டத்தட்ட ஒரு கலெக்டருடைய வேலைகளை தான் வந்து செய்வாங்க, திட்டங்கள் வந்து அவங்க நினைச்சதை ஒரு 1 crore ரூபாய்க்குள்ள செஞ்சுக்கலாம், செஞ்சு முடித்த பிறகு கவுன்சிலர்கள்ட்ட அனுமதி வாங்கி ஓகே எல்லாருடைய அனுமதியும் பெற்றுட்டேன் அப்படின்னு சொன்னால் போதும் அப்படிங்கிற மாதிரி நிறைய சலுகைகள் இருக்குது. பார்ப்போம் ஒவ்வொரு மேயர்களுமே வந்து என்னென்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல, ஏன்னா தமிழ்நாட்டில் நிறையா மேயர்கள் வேற இப்போ இருக்காங்க, இந்த நேரத்தில் குட்டி குட்டி சின்ன வயசு அதாவது இளம் மேயர்கள்லாம் வேறு இருப்பாங்கள்ல, தாம்பரத்தில் வந்து ஒரு மேயர் வசந்தகுமாரி, அவங்க வந்து இந்த கல் உடைக்கிற தொழிலாளியோடைய மகளாம், இன்ஜினியரிங் படிச்சிருக்காங்க, பிடெக் கெமிக்கல் டெக்னாலஜி படித்தவங்க, ரொம்ப ஒரு திறமையான ஒரு பர்சன் தான் சொல்கிறாங்க. அவங்கள பற்றி இன்னும் நிறைய விஷயங்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கட்சி பணிகளில் அந்த முதலாவது வார்டில் வந்து நிறைய வேலைகள்லாம் வந்து செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி தான் அவங்களுக்கு ரொம்ப இளம் வயதிலே அந்த மேயர் பதவி வந்து கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் தாம்பரத்துக்கு தனித்தொகுதியாக ஒதுக்கப்பட்டதுனால அவங்களுக்கு வந்து இது ஈஸியாக கிடச்சிருச்சு. ஸோ அவங்களுக்கான இந்த பதவியேற்பு வைபவம் நடக்கையில் என்ன நடந்துச்சுன்னா, அன்பரசன் மினிஸ்டரும் எம்எல்ஏவான ராஜா ரெண்டு பேருமே என்ன பண்ணியிருக்காங்க, போய் வாழ்த்துறதுக்கு போயிருக்காங்க. வாழ்த்துனது போனவங்க டக்குன்னு வந்து அந்த எம்எல்ஏ சொல்கிறாரா, மினிஸ்டர் காலில் விழுமா, விழு விழு அப்படின்னு சொன்னோன்னே அவங்க வந்து தயங்கியிருக்காங்க, அப்புறமா வந்து சிரிச்ச முகத்தோடு விழுந்திருக்காங்க, என்னதான் இருந்தாலும் வயதில் மூப்பு தானே, விழுகிறது ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு நினச்சிட்டாங்க. ஆனால் மினிஸ்டர் என்ன பண்ணுறாரு, அன்பரசன் பதறி போய் கேமராலாம் இருக்குது எதுக்கு அப்படின்னு கோத்து விட்றீங்க, அவங்க வேறு கவுன்லாம் போட்டு மாண்புக்கு மேயராக வேறு இருக்காங்க, இருக்காங்க வணக்கத்துக்குரிய வணக்கத்துக்குரிய மேயராக வேறு இருக்காங்க. ஆமாம், இப்படி மீடியா முன்னாடி மாட்டி விட்றீங்களேன்னு, ராஜா அவருடைய கால் ஒன்று ஆசைப்பட்டுருக்காரு, அதனால இங்கே அதனால வந்து அங்கே ஒருத்தர விழுந்துக்குங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. பார்ப்போம், இந்த மாதிரி எங்க எல்லா இடங்களும் இப்ப சிசிடிவி கேமரா அந்த மாதிரி மரியாதைங்கிறது மனசுல இருந்தா போதும், அது வாண்டடா வந்து கால்ல விழு கால்ல விழு கால்ல விழுங்க அங்கே விழுங்க சொல்றதெல்லாம் என்னன்னு அரசியல் தெரியல. சரிண்ணா, இந்த சைடு வந்து டிஎம்கே சைடு இந்த மாதிரி பஞ்சாயத்துலாம் போயிட்டு இருந்தா கூட ஏடிஎம்கே பஞ்சாயத்து நிரந்தர பஞ்சாயத்து என்னன்னா அந்த ரெட்டை குழல் துப்பாக்கி தான், ஓபிஎஸ்இபிஎஸ் ரெட்டை திறமை எடுபடுதா எடுபடலையா அப்படிங்கிறது கட்சிக்குள்ளாரே ஒரு டவுட்டு தான், இவங்களை வச்சுக்கலாமா ரெட்டை திறமை, ஏத்துக்கலாமா ஏத்துக்கூடாதா அப்படி சண்டையில போய்கிட்டு இருக்கப்பதான் சசிகலா திரும்ப 1 வருஷம் முன்னாடி நான் வந்து அரசிலிருந்து விலகுறேன் ஒதுங்குறேன்னு சொன்னா கூட திருப்பி அவங்களோட பயணத்தை ஸ்டார்ட் பண்ணி ஊர் ஊரா கோயில் கோயிலா போய் சாமி தரிசனம் பண்ணிட்டு இருக்காங்க. நேத்து வந்து திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில் கோயில் வந்து போய் தரிசனம் பண்ணிட்டு ஹோட்டல்ல இருந்திருக்காங்க. உடனே வந்து ஓ ராஜா ஓபிஎஸ் உடைய தம்பி இவர் தான் என்ன சொல்லியிருந்தாரு, இந்த பெரிய குளத்தினால தீர்மானத்து காரணமே நான் தான் ஐடியா கொடுத்தேன், அதுக்கப்புறம் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுச்சு, அதை தாண்டி பல இடங்களில் தீர்மானம் நிறைவேற்ற போறாங்க, சசிகலா கட்சிக்கு தேவைங்கிறத அதிமுக அமமுக ஒன்றா இணையணும்லாம் பேட்டிலாம் கொடுத்துருந்தாரு. நேற்று திடீர்னு சசிகலா சந்திக்க போறேன் உடனே பரபரப்பாயிருச்சு, ஓபிஎஸ் சொல்லி தானே ஓ ராஜா போயிருப்பாரன் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க, போய் சந்திச்சுட்டு அம்மா நீங்க தான் எல்லாமே வரணும்னு சொன்ன அப்பவே சசிகலாவுக்கு ஆதரவு நிலைப்பாடு எடுத்த ஒரு சில பேர் கட்சி விட்டு நீக்கினாங்க ஓபிஎஸ்இபிஎஸ், ஏன்னா தம்பி போய் சசிகலா பார்த்துட்டு இருக்காங்க, அதே நேரத்துல வந்து இங்க வந்து கட்சி விட்டு நீக்கிறாங்களே, அப்ப ஓ ராஜா மீது என்ன நடவடிக்கை எடுப்பார்,
ஓபிஎஸ் அப்படின்னு பாக்குறப்ப இன்னைக்கு காலை நடவடிக்கை எடுத்துட்டாங்க, ஒரு அறிக்கையை விட்டாங்க. ஓபிஎஸ்இபிஎஸ் ரெண்டு பேருமே சேர்ந்து அப்படி ஓ ராஜாவும் கட்சியிலிருந்து விலக்கப்படுகிறார், அவர் கூட அனந்தனி புழங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஆனா ஓபிஎஸ் என்ன சொல்றாருன்னா, என் தம்பி சசிகலா பார்க்க போனதே எனக்கு தெரியவே தெரியாது அப்படிங்கிறாரு. தீர்மானம் நிறைவேற்றினதா தெரியுமா தெரியாதா? பெரிய குளத்துல அவருடைய பண்ணை வீட்டுல நடந்தது, அவருக்கு முன்னாடி அவரும் இருந்திருக்காரு. அவர் தான் முதன்மை அந்த கூட்டத்துக்கு, தலைமை தான் அந்த மாவட்ட செயலாளர். ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுறாங்க, அந்த தீர்மானத்தை அடுத்து வந்து செயல் வீரர்கள் கூட்டத்தில எல்லாம் பேச போறோம் சொல்றாங்க. பக்கத்துல இருக்கிற மாவட்டங்கள் வரைக்கும் அது பரவுது, அங்கேயும் வந்து கூட்டங்கள்லாம் போடுறதுக்கு திட்டம் போடுறாங்க. இப்ப இப்படி சொல்றாங்க, திட்டம் போடுறாங்க. அந்த நேரத்துல வந்து என் தம்பி என்ன முழு அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க அப்படின்ட்டு அவரு. ஆனா ஓ.ராஜா எனக்கு என்ன சொல்லியிருக்காருன்னா, என்னைய கட்சியை விட்டு நீக்கிற ரைட்ஸ் வந்து இந்த ரெண்டு பாய்ஸுக்கும் கிடையாது, பொதுச் செயலாளர் சின்னம்மா கிட்ட மட்டும்தான் இருக்குங்கிற மாதிரி அவர் இப்பவே வந்து ஓபிஎஸ் எதிராக ஒரு அம்பு பாய்ச்சிட்டாரு. அவர் சீட் போட்டாரு, அம்மா நீங்க தான் அடுத்த கட்சியை பிடிக்கிறீங்க, அடுத்து எனக்கு ஏதாவது பார்த்து ஒரு பெரிய பதவியா கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பேசியிருப்பார் போல. ஆமா, நிறைய பேர், தேனி முன்னாள் நறுமன்ற தலைவர் முருகேசன், கூடலூர் அம்மா பேரவை செயலாளர் சேதுபதி, நேரு, வைகை கருப்பு, முத்துப்பாண்டி அப்படின்னு சொல்லிட்டு இந்த தேனி மாவட்ட நிர்வாகிகள் ஃபுல்லா இப்ப வந்து அடுத்தடுத்து அவங்க மேல நடவடிக்கை எடுக்கப்படும் வந்து சொல்றாங்க. ஆனா வந்து சசிகலா ரொம்ப உற்சாகமா இருக்காங்களாம். அங்க இந்த விஜயாபதி விஸ்வாமித்ரர் ஆலயம்னு ஒண்ணு இருக்கு. ஆமா, கூடங்குளம் பக்கத்துல. ஆமா, அங்க போய் அவங்க வந்து கும்பிடையில பழம் இருக்காங்க, பழம், அந்த பழத்தை வந்து மயில் வந்து எடுத்து சாப்பிட்டுருக்கான். அந்த மயில் வந்து எடுத்தது, மயில் யாருடைய வாகனம்? முருகனுடைய வாகனம். அப்ப முருகனுடைய அருளே எனக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய சகாக்கள்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து அது அந்த ஒரு தைரியத்துலதான் ஓ.ராஜா இப்படி வந்து பேசுறாரு, எல்லாமே நல்லா நடக்குது, பாசிட்டிவா நடக்குது, சீக்கிரத்திலே கட்சியை கைப்பற்றுறோம், எல்லா விஷயங்களும் அதிமுக நடந்ததான். இன்னொன்னு, அதிமுக வந்து எல்லாருமே இருக்கிறவங்கலாம் என்னுடைய குழந்தைகள் மாதிரி தான் அப்படிலாம் வேற வேற பேசியிருக்காங்க. ஓபிஎஸ் ஒரு குழந்தை, இபிஎஸ் ஒரு குழந்தையா? எனக்கு புரிஞ்சிருச்சு, அவங்க குழந்தை தானப்பா. ரைட்டு தான், ஓகே, அவங்களே சசிகலாவே தக்லீஃப் பண்றாங்களா? இல்லைன்னு எனக்கு பாயிண்ட் எனக்கு புரிஞ்சிருச்சுனே, முருகன் பழம், முருகனுடைய வேறொரு பேர் என்ன? பழனி. பழனி இதுல தானே முருகன் இருக்காரு, பழனி சாமி. முன்னாடி எடப்பாடியை போடுங்க, எடப்பாடிக்கே பழனி சாமி. அப்ப என்ன சொல்றாங்க, உச்சபட்ச காட்சி நடந்துகிட்டு இருக்கு. ஓபிஎஸ்க்கு தெரியாதான் ஓ.ராஜா போறது, ஏதோ இபிஎஸும் ஓபிஎஸும் இன்னும் ரெட்டை குழல் துப்பாக்கி மாதிரியே வந்து நாங்க இன்னும் ஒற்றுமையா இருக்கோம் காட்டிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாமே கத்திரிக்காய் முத்துச்சுன்னா சந்தைக்கு வந்துதான் ஆகணும், அந்த மாதிரி இவங்க சண்டை வெளியே வந்துட்டு தான் இருக்கு. முழுமையா எப்போ வருங்கிறத பொறுத்துன்னு தான் பார்க்கணும். இப்பதான் பேசிட்டு இருந்தோம், சசிகலாவை நோக்கி சோல்ஜர்ஸ் எல்லாரும் ரொட்டேட்டிவ் ஹெட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் திரும்புறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய வத்ராயிருப்புல இன்னைக்கு வந்து ஒரு கூட்டமே போட்டிருக்காங்க. அதிமுகல கூட்டம் போட்டு ஒரு தீர்மானம் நிறைவேற்றிட்டாங்களாம், சசிகலாவை வந்து தலைமை பதவிக்கு, அதிமுகவோட தலைமை பதவிக்கு கொண்டு வரணும், அவங்க கீழே நம்மளாம் செயல்படணும் அப்படின்னு சொல்லிட்டு தீர்மானமாவே நிறைவேற்றிருக்காங்க. அடிச்சு காட்டுங்க யார் வெயிட்டுங்கிற, சசிகலா தரப்பா இல்ல ஓபிஎஸ்இபிஎஸ் தரப்பான்ட்டு. ஆனா கொஞ்ச நாள் என்ன நடக்க போதுறீங்களா, கட்சியை விட்டு ஓபிஎஸ்இபிஎஸ் அவங்கள அவங்கள நீக்கிக்க போறாங்கன்னு நினைக்கிறேன். சசிகலா ஆதரவு நிலைப்பாடு எடுத்ததால் நாங்கள் இருவருமே கட்சியை விட்டு நீக்கி கொள்கிறோம். அதான் டிஸ்மேண்டில் அவர் செல் அப்படின்னு சொல்லிட்டு சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க நினைக்கிறேன். சின்னம்மாவும் சித்தி தானே, இன்னும் இன்னைக்கு ஒரே ரைமிங்கா மேட்சிங்காவே போயிட்டு இருக்கு. ஸ்மால் மம்மி வந்து சொன்னாங்க, அதனால வந்து டிஸ்மேண்டில் பண்ணிக்கிறோம், டிஸ்மேண்டில் பண்ணாலும் பண்ணுவாங்க. சரி ஓகே, இன்னைக்கு என்னன்னா அந்த உள்ளாட்சி தேர்தல் அப்ப உதயநிதி ஸ்டாலின் போராட்டங்கள் எல்லாமே 1000 ரூபாய் எப்ப பணம் தருவீங்க பணம் தருவீங்க பணம் தருவீங்கன்ட்டு பெண்கள் கேட்க ஆரம்பிச்சாங்கல்ல, அதுவுமே வந்து இந்த அமைச்சரவை கூட்டத்தில் வந்து பேச போறாங்களாம். ஏன்னா பட்ஜெட் தாக்கல் செய்ய போறாங்க, அதுக்கான அந்த அமைச்சரவை கூட்டம் வந்து இன்னைக்கு ஈவினிங் 5 மணிலேருந்து இப்போ நடந்துகிட்டு இருக்கு. அதில் இந்த 1000 ரூபா மேட்டரையும் வந்து பேசுறாங்களாம். அதே மாதிரி இந்த வேளாண் பட்ஜெட்டுக்கான அந்த ஒப்புதலும் அமைச்சரவை கூட்டத்தில் வந்து வாங்க போறதா வந்து பேச்சு அடிபட்டுக்கிட்டு இருக்கு. முடிவில் தான் தெரியும் என்ன பேசுனாங்க அப்படிங்கிறது. ஆனால் 1000 ரூபா கன்ஃபார்ம், ஆனால் தேதி இப்படி அது அறிவிக்கப்படும். ஓகே ஓகே, பார்ப்போம். அதைத்தான் அந்த கேள்வி தான் எல்லாரும் கேட்டுட்டு இருந்தாங்க. சரி, அதே போல் இன்னொரு ஒரு விஷயம் இன்று எல்லாருமே ரொம்ப அதை பார்த்தோன்னே ஆஹா இந்த வழக்கு நம்ம மறக்க முடியாத ஒரு வழக்கு இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. என்னென்னா 2015 ஜூன் 23ஆம் தேதி கோகுல்ராஜ் அப்படிங்கிற ஒரு மாணவர், கல்லூரி மாணவர், அவர் வந்து ஒரு சக மாணவியை வந்து காதலிச்சிருக்காங்க ரெண்டு பேரும். ஸோ அதுக்கான எதிர்ப்பு நிறையா பக்கம் வந்து வந்திருக்கு. குறிப்பாக பார்த்தோம்னா ஒரு சாதிய அமைப்பிலிருந்து அந்த எதிர்ப்பு வந்திருக்கு. திடீர்னு அவர் ஒரு நாள் காணாமல் போகிறாரு. சேலம் மாவட்டம் ஓமலூரைச் சேர்ந்த அவர் நாமக்கல் பக்கத்தில் இருக்கக்கூடிய தொட்டிப்பாளையம் அப்படிங்கிற ஒரு பகுதியில் தண்டவாளத்தில் உடல் துண்டாகி அவருடைய உடல் வந்து கிடைக்குது. ஸோ இதன் பின்னணியில்
பல்வேறு விதமான அரசியல் அமைப்புகள் இருக்குது, சாதி ரீதியான அமைப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்போவே குரல் எழுமினுச்சு. காவல்துறை வந்து ஒரு துரிதகதியில் விசாரணை பண்ணும் அப்படிலாம் சொன்னாங்க. அதுக்கான ஒரு சிறப்பு அதிகாரியாகவே டிஎஸ்பி விஷ்ணுப்ரியாவை நியமித்தாங்க. நிறைய அழுத்தங்கள் அவங்களுக்கு இருந்தது. ஸோ அவங்க தற்கொலை கூட செஞ்ச அந்த சம்பவம் அதுவும் இன்னும் பலத்த அதிர்ச்சியை கிளப்பியது. இந்த சூழலில் அதுக்கு பிறகு அந்த வழக்கு சிபிசிஐடிக்கு போனது. 8 வருடங்களாக அது பல்வேறு விதமான பரிணாமங்கள்லாம் பெற்றுச்சு. மதுரை மாவட்டம் இந்த சிறப்பு வன்கொடுமை நீதிமன்றத்தில் அந்த வழக்கு வந்து தொடர்ந்து நடந்துட்டு இருந்தது. கிட்டத்தட்ட 116 சாட்சிகள் இதுக்காகவே வந்து விசாரிக்கப்பட்டாங்க. பல்வேறு தரப்பில் வந்து விசாரித்து ஒரு 16 பேர் வந்து கடைசியாக அவங்கள வந்து குற்றவாளிகளாக அறிவிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஊடகங்கள்லாம் இன்றைக்கி வந்து ரொம்ப தீவிரமாக போய் பார்த்துட்டு இருந்தாங்க. இன்றைக்கி வந்து தீர்ப்பு சொல்லியிருக்காங்க. யுவராஜ் உனக்கே தெரியும், அந்த கோகுல்ராஜ் கொலையில் ஒரு முக்கிய பங்கு வகிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி தீரன் சின்னமலை கவுண்டர் பேரவையின் நிறுவனர் யுவராஜ் அவரை வந்து குற்றவாளியாக அறிவிச்சிருக்காங்க நீதிபதி. அப்புறம் அந்த கூட்டாளிகள் 17 பேருக்கு தொடர்பு இருப்பது கண்டறியப்பட்டிருந்துச்சுல, இப்போ வந்து 11 பேர் குற்றவாளிகள், 5 பேரை விடுவிக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. தண்டனை விவரம் என்ன அப்படிங்கிறது வந்து வர 8ஆம் தேதி சொல்ல போகிறாங்களா நீதிபதி. ஸோ ஒட்டுமொத்த ஊடகங்களும் அந்த வழக்கை பார்த்துட்டு இருக்காங்க, பொதுமக்களும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. ரொம்ப கடுமையான தண்டனை கொடுக்கணும், இந்த மாதிரி கொடுத்தா மட்டும்தான் அடுத்து இந்த மாதிரி வந்து சாதிய பேரை வச்சு கொலைகள் நடக்காமல் இருக்குங்கிறதான் பொதுமக்களுடைய எண்ணமாக இருக்கு. ஆமாம் சிபி, உச்சபட்ச தண்டனை கிடைக்கணும் அவங்களுக்கு. நிச்சயமாக நிச்சயமாக. அண்ணாமலடா அப்படின்னு சொல்லிட்டு ரஜினி ரெஃபரன்ஸ் எடுத்துகிட்டே அதே மூடில் இருக்காப்புல அண்ணாமலை. என்னென்னா ஒருத்தர் ரெஃபரன்ஸ் எடுத்தாலே வந்து எப்பயுமே சரி வராது, அரசியல்லையும் சரி சினிமாலையும் சரி டூப்ளிகேட்டாக தான் பார்க்கப்படுவாங்க. அண்ணாமலை தன்னை எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காருங்கிறது அவர் தான் வந்து முடிவு பண்ணணும். இன்றைக்கி என்னென்னா ஒரு 7 பேரை வந்து நீக்கியிருக்காரு, இவங்கெல்லாம் வந்து சரி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வேற பொறுப்பாளர்களை தற்காலிகமாக நியமிச்சிருக்காரு. ஆனால் கட்சிக்குள்ள ஒரு பெரிய சலசலப்பு வந்து ஏற்பட்டிருக்கு. ஒரே கோஷ்டி முதல் தானே கமலாலயத்தை பற்றி பேசணும்னு வச்சுக்கோங்க, 2-3 ஷோ பண்ணலாம், வெளியவே தெரியறது இல்லை. கமுக்கமாக அவங்களுக்குள்ளே உள்ள வார் நடந்துகிட்டு இருக்கு. ஓபிஎஸ்இபிஎஸ் வாரெல்லாம் வெளிப்படையாக நமக்கு தெரியுது இல்லை, உள்ள ஒரே கேஸ்ட் பாலிடிக்ஸ் தான் நடந்துகிட்டு இருக்கு பிஜேபிக்குள்ளார. கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஒயிட் பிளட் சேம் பிளட்டுங்கிற மாதிரி இருக்கு. அதுக்கு ஓபிஎஸ்இபிஎஸ் பஞ்சாயத்தே பரவாயில்லைங்கிற மாதிரி இருக்கு. பிஜேபி நடக்கிற சண்டையை பார்த்தா அதுவும் அண்ணாமலை வந்ததுக்கப்புறம் சண்டை ரொம்ப அதிகமாயிடுச்சு. வெளியிலேருந்து பார்க்கல அண்ணாமலை வந்து அப்படி புகழ்ற மாதிரி புகழ்வாங்க, ஆனால் கிட்ட வந்துட்டு தலைமை சரியில்லை அப்படின்னு சொல்லி கட்சியில் இருக்கிறவங்களே பேசுவாங்க. எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, அந்த 2ஆம் கட்ட தலைவர்கள் 3ஆம் கட்ட தலைவர்கள் கட்சியிலேருந்து வெளியே போனவங்க, கட்சியில் இருக்கிறவங்க அண்ணாமலை செயல்பாடு சரியில்லை சரியில்லைங்கிறதான் வந்துகிட்டு இருக்கு. தன்னை வந்து சரிப்படுத்திக்கலன்னா இந்த பதவியில் நீடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அவர் தொலைநோக்கு பார்வையாக வச்சிருக்காரு. ஆமாம், தமிழிசை மாதிரி நம்ம ஆளுநர் ஆகுமா, இளங்கணேசன் மாதிரி ஒரு பெரிய போஸ்ட் இன்னொரு ஆளுநர் ஆகுமா, இல்லை வாண ஸ்ரீனிவாசன் மாதிரி தேசிய அளவில் பதவி கிடைக்குமா, இல்லை வந்து மினிஸ்டர் ஆகலாமா எல்முருகன் மாதிரின்னு சொல்லிட்டு கணக்கெல்லாம் போட்டுக்கிட்டு தான் இருக்காரு. அவர் தன்னுடைய வளர்ச்சியில் கவனம் செலுத்தாமல் கட்சியோட வளர்ச்சி பணியில் ஒரு தலைவராக நடந்துக்கிட்டாருன்னா பிரச்சனை இருக்காது. ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸருங்கிறது இன்னும் ஓடிக்கிட்டே இருக்கு. அங்கே தட்டம் அங்கே வழிங்கிற கான்செப்ட்லாம் அரசியல் எடுபடாது இல்லை, அதெல்லாம் பண்ணவே முடியாதுல்ல. சரி, நீ எல்முருகன் சொன்னோடனே இன்னைக்கு எல்முருகன் இங்கே வர்றாங்கல்ல, நம்முடைய மாணவிகள் மாணவர்கள் அவங்கெல்லாம் உக்ரைன்லேருந்து கிளம்பி பத்திரமாக கூப்பிட்டு வர்றாங்க அப்படின்னு சொல்லி ஆப்ரேஷன் கங்கா மூலமாக அழைத்து வரப்படல விமான நிலையத்திலிருந்து வணக்கம் வைக்கிறாரு. யாருமே கண்டுக்க, ஒரு பேர் கண்டுக்கல, நாங்களே வந்துட்டீங்க வணக்கம் மட்டும் தான் குறைச்சல, அந்த பிஆர் வேலைக்கு மட்டும் அவசியம் இது கிடையாதுன்னு சொல்லிட்டு ஒரு அவர் வந்து நின்று வணக்கம் வச்சுக்கிட்டு இருக்காப்ல. ஒரு பயம் மதிக்கவே கிடையாது. இல்லைண்ணா, அங்கே இருக்க மாணவர்கள் ரொம்ப வந்து கும்பிடுறாங்க, இவங்க எதுவுமே பண்ணவே இல்லை. உக்ரைனை தாண்டி நாங்கள் வந்துட்டு ஃப்ளைட் பிடிச்சி எங்களுக்கு வர தெரியாதா, உக்ரைன்லேருந்து கூட்டிட்டு வர தானே கவர்மெண்ட் வேலையாக இருக்க முடியும், வந்துருங்க வந்துருங்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 100 கிலோமீட்டரை மதியானம் தான் சொல்கிறாங்க, 100 கிலோமீட்டரை தாண்டி இப்படியே வந்துருங்கன்னு சொல்லிட்டு மதியானம் சொன்னால் 6 மணிக்குள்ள இப்படி வர முடியும். நாங்கள் 1 லட்சம் ரூபா தரோம்னு சொன்னால் கூட கார் டாக்ஸிகள் கிடைக்கவே இல்லைங்க. நடந்தாவது வாங்கன்னா போர் நடந்துகிட்டு இருக்கு, குண்டு மலை பொழிஞ்சிட்டு இப்படி நடந்து வர முடியும், கொஞ்சம் கூட வந்து திட்டமிட்டே செயல்பட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு மாணவ செல்வங்கள் பிஜேபி அரசு சும்மா வறுத்து எடுத்திருக்காங்க. இங்கே கொண்டு போய் முகத்தை வச்சு போகிறாங்கன்னு தெரியவே இல்லை. ஆனால் என்ன, பிரதமர் மோடி அதெல்லாம் கூச்சப்படுறாளா? அவர் கிடையவே கிடையாது. வாரணாசிக்கு போயிட்டாரு, ஏன்னா ஊபியில் 6 கட்ட தேர்தல் முடிஞ்சிருச்சு, 7ஆம் கட்ட தேர்தல் 7ஆம் தேதி நடக்குது, ரிசல்ட் 10ஆம் தேதி. வாரணாசியில் வாரணாசி தொகுதி இருக்கு அந்த 7ஆம் கட்ட தேர்தலில். அதனால் நேற்று வந்து உடுக்கி எடுத்துக்கிட்டு அங்கே போய் உடுக்கிலாம் அடிச்சு காட்டிக்கிட்டு இருந்தாப்ல, எப்படி உடுக்க அடிக்கிற பார்த்தீங்களா, அகோரிய மாதிரி தலைகீழா நின்று கூட ஓட்டு சேகரிப்பாரு. ஓம் சிவோகம் அப்படின்ட்டு எனக்கு என்னன்னா, ஒவ்வொரு கட்டமா போயிட்டு 7ஆம் கட்டம் வரைக்கும் வந்துருச்சு, டக்குனு எலெக்ஷன்லாம் முடிஞ்சுன்னா பெட்ரோல் டீசல் விலை வேற ஏறும். அடுத்த வாரத்தில் கரெக்டா சொல்றீங்க, அடுத்த வாரத்தில் இருந்து ஒரு 12 ரூபா ஏறுங்கிறாங்க பெட்ரோல் விலை. பெட்ரோல் விலை ஏறினாலே கிட்டத்தட்ட எல்லா விலையுமே ஏறி போயிடும். ஆமா, சரி ஓகே. என்னன்னா அங்கே போய் டீயெல்லாம் குடிச்சிட்டு அந்த வாரணாசி எம்எல்ஏ வேட்பாளர் கூட, பாஜக வேட்பாளர் கூட டீ எல்லாம் சாப்பிட்டுட்டு அந்த கேன்டீன்லாம் போயிட்டு என்னப்பா எல்லாம் சுத்தபத்தமாக இருக்கீங்களா,
மக்கள் அவர் அவங்க பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு எலெக்ஷன் வந்தால் மட்டும்தான் அங்கே போய் வந்து கிளீன் இந்தியா எல்லாத்தையும் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. சரி ஓகே, மாணவர்களுடைய திண்டாட்டங்கிறது அவங்க தான் சமாளிக்கணும் போல. சரிண்ணா, இது தெரியும்ல உக்ரைனுடைய நிலைமை அந்த பரிதாபம். கார்கிவ் அண்ட் சிமி அப்படிங்கிற ஒரு நகரம், அந்த நகரங்கள்லாம் வந்து மிக என்ன சொல்றது ரொம்ப மோசமான தாக்குதலில் உட்படுத்தி இருக்காங்க. அடிப்படை கட்டமைப்பே வந்து சீர்குலைஞ்சு போயிருக்கு. ஆனா புதின் என்ன தெரியுமா சொல்றாரு, இதை தயவு செய்து போர்னே சொல்லாதீங்க, போருங்கிற அந்த வார்த்தையை சமூக வலைதளங்கள்ல யாரும் பயன்படுத்தாதீங்க, பயன்படுத்தினா கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லிட்டு நான் அடிக்கவே இல்லை. அது பேர் வந்து சிறப்பு ராணுவ நடவடிக்கையா. அந்த இதை வந்து ஒரு ராணுவ நடவடிக்கை தான் எடுத்திருக்குமே ஒழிய அது ஸ்பெஷல் ராணுவ நடவடிக்கை அது என்னன்னே தெரில. அதுதான் பண்ணியிருக்கோம், யாரும் வந்து அரசுக்கு எதிராக கிளர்ச்சி செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரஷ்யா மக்களுக்கே வந்து சொல்லியிருக்காரு. யாராவது வந்து தவறாக தகவல் அடிச்சிங்கன்னா அந்த ராணுவ நடவடிக்கைக்கு 15 ஆண்டுகள் சிறைங்கிறதும் சொல்லியிருக்காரு. ஃபேஸ்புக் ட்விட்டருக்கு வந்து தடை போட்டாரு. ஒரு சர்வதையாக தான் மாறிக்கிட்டு இருக்காரு. ஆனால் ஒரே விஷயம் எடுத்துக்கணும், அதில் உண்மையாலுமே ஒரு தாக்குதல் நடத்த ஆரம்பிச்சிருந்தாருன்னா உக்ரைன் உருவளைஞ்சு போயிருக்கும், சின்ன பின்னமாயிருக்கும். ஆனால் வந்து அந்த கேஷுவாலிட்டி கம்மியாக வரணுங்கிறதுக்காக தான் பொறுத்து நிதானமாக அடிச்சுக்கிட்டு இருக்காரு. இப்போ கூட மத்தியான நிலவரப்படி அங்கே போகிற நிப்பாட்டுன்னு தான் அறிவிப்பு வந்துச்சு. எதுக்காகன்னா அங்க வசிக்கிற மக்கள் பாதுகாப்பாக வெளியேறணும், மனிதாபிமான அடிப்படையில கொஞ்ச நேரத்தை நாங்க வந்து போற நிப்பாட்டிக்கிறோம் சொல்லிட்டு ரஷ்யா நிப்பாட்டிச்சாங்க. என்னன்னா அந்த சிட்டிய முக்கியமா அந்த கிவ் 100 பெரிய தலைநகர் சொல்ற அந்த கார்கிவ் சிமி போன்ற எல்லா நகரங்களையும் அடிச்சு தரமட்டம் ஆக்கணுங்கிறதான் ஒரே குறிக்கோளோட இருக்காரு புதின். ஆனா என்னன்னா உக்ரைன் தான் இதுல பாவம். அமெரிக்கா என்ன சொல்லுச்சு, நேட்டோ என்ன சொல்லுச்சு, நாங்க இருக்கோம்லாம் சொன்னாங்க. போர் ஆரம்பிச்சது நிறைய ராணுவ அந்த உபகரணங்கள்லாம் அதை கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. எங்களுக்கு வாங்க உபகரணம் கொடுத்து என்ன பண்றது, வாங்க வாங்கன்னு வந்து தொடர்ந்து கூப்பிட்டு தான் இருந்தாரு. ஒரு கட்டத்தில் என்னன்னா நேட்டோக்கு எதிராகவே பேச ஆரம்பிச்சிட்டார் உக்ரைனோட அதிபர். நீங்க எடுக்கிற நடவடிக்கைலாம் பார்த்தா எங்களுக்கு வந்து தம்சம் பண்ற மாதிரிலாம் எடுக்கிறீங்க, ரஷ்யா வந்து இன்னும் மேலும் தம்சம் பண்ற மாதிரிலாம் எடுக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி நேட்டோக்கு எதிராகவே பேச ஆரம்பிச்சிட்டாரு உக்ரைனோட அதிபர். அதானா இந்த விஜய் ஒரு சொல்லுவாப்பில உசுப்பேத்திரவன்ட்ட உம்முன்னு இருக்கணுங்கிறது, கம்முன்னு இருக்கணுமா, ரஷ்யா வந்து கடுப்பேத்திட்டு இருந்துச்சு கம்முன்னு இருந்துருக்கணும், நேட்டோவும் அமெரிக்காவும் உசுப்பேத்தி விட்டுட்டு இருந்துச்சு. எனக்கு பின்னாடி ஆள் இருக்கு, நான் தனி ஆள் கிடையாது, பின்னாடி பாருங்க ஒரு தென்னந்தோப்பியா இருக்கு காணும்னு இப்ப நினைக்கிறாங்க. ஆமா இப்ப என்னன்னா அவ்வளவுதான், உக்ரைனுடைய கதை அதே கதி தான். இன்கேஸ் போர் முடிஞ்சாலுமே உக்ரைன் பழைய நிலைமைக்கு திரும்பதெல்லாம் வந்து கற்பனை கெட்டாத விஷயமா தான் இருக்கு. ஏன்னா அங்க இருக்கிற சிவிலியன்ஸ் மக்கள்கிட்ட வந்து துப்பாக்கிகள் ஆயுதங்கள்லாம் கொடுத்துட்டாங்க. இன்னொன்று ஜெயிலில் இருந்த அந்த வந்து ரேப் பண்ணிட்டு போனவங்க, கொலை பண்ணிட்டு போனவங்க, கொள்ளையடிச்சிட்டு போனவங்ககிட்ட இப்போ ஆயுதம் அவங்களும் ஜெயிலிருந்து வெளியே வந்துட்டாங்க. எப்படி திருப்பி பழைய நிலைமைக்கு திரும்ப முடியும், அவ்வளோ சேதங்கள் வேறு ஏற்பட்டிருக்கு. உக்ரைனுடைய அதிபர் தவறான முடிவெடுத்ததுனால அந்த மக்கள் பாருங்க இப்போ சின்ன பின்னம் ஆயிட்டாங்க. காமெடி பண்ணி பண்ணி ட்ராஜடிக்கு கொண்டு வந்திருக்காரு. ஆனால் அந்த போரை இப்போ நிப்பாட்டவும் முடியாது உக்ரைன். அந்த போரை நிப்பாட்டினாங்கன்னா உக்ரைன் முடிஞ்சு போயிடும். ரஷ்யா வந்து போற நிப்பாட்டவும் நிப்பாட்டாது. இன்னும் ஒரு வார காலத்துல இந்த போர் முடிவுக்கு வருங்கிறாங்க. இதை நோக்கி போகுது அப்படிங்கறத பாப்போம், அப்டேட் பண்ணுவோம். கடவுளே நிறைய நிறைய பொறுமைய கொடுப்பா, பெரிய பெரிய விஷயங்கள்லாம் மெச்சூர்டா கடக்க முடியுது, சின்ன விஷயங்கள் தான் சுருன்னு தலைக்கேறுது. எப்பவுமே அதான், ஸ்மால் லிட்டில் திங்ஸ் தான் ரொம்ப டென்ஷன் ஆகும். ஃபர்ஸ்ட் டேட் ஆஃப் எவ்ரி மந்த் சேலரி அப்படியே கிரெடிட் ஆகுது, ஃபியூ மினிட்ஸ் லேட்டர் அப்படின்னு எங்கடா இங்கே இருந்த சேலரியை காணும் அப்படின்னு பார்க்குறாங்க. எல்லாம் இஎம்ஐயில் போகுதுமா, கரெக்டாக சொல்லிட்டீங்களா, முடியல. எப்போ அந்த இஎம்ஐ கொடுமை முடியுங்கிறது தெரியல. உக்ரைனில் இல்லையாப்பா, இந்தியா வந்து பிளெயினில் மாட்டிக்கிட்டோம், மந்திரி வருகிற வரைக்கும் வெளியில் போக விட மாட்டானுங்களாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க ஸ்கோர் பண்ணுறதுக்கு அந்த பாவப்பட்ட மாணவர்களாக கிடைச்சாங்க. இப்போலாம் அங்கேயே நிறைய திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமாம், நம்ம எல்லாம் ஒன்றா போய் பேசலாங்கிறதுக்குள்ள நீ எப்படிடா தனியாக போய் சசிகலாவை சந்திக்கலாம்னு பன்னீர் கடுப்பாயிட்டாப்புல போல. விருது வந்து என்ன விருது கொடுக்கலாம் அப்படின்னா, ஒரு பக்கம் தன்னுடைய அறிக்கை ரொம்ப எமோஷனலான ஒரு அறிக்கை விட்டுருக்காரு ஸ்டாலின். ஆனால் அதை கேட்டோடனே அப்படியே வந்து அப்படியே ஆயுதங்களை போட்ட மாதிரி உடனே ராஜினாமா பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்தீங்கன்னா கிடையவே கிடையாது. அவங்க உடன்பிறப்புகள் ராஜினாமாலாம் பண்ண முடியாது, நாங்கள் நேரடியாகவே வந்து பேசிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவருக்கே மெசேஜ் சொல்லியிருக்காங்க. இன்னொரு பக்கம் என் தம்பி என்கிட்ட கேட்காம போய் பண்ணிட்டாப்புல, நான் எப்படி பொறுப்பாக முடியும் அப்படின்னு சொல்லி பன்னீர்செல்வம் வேற சொல்கிறாரு. இதெல்லாம் வந்து நம்புற மாதிரியா இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது, ஒரு ட்ராமா மாதிரியே இருக்குது சிபி. இது ஓகே நிகழ்வுகள் எல்லாமே பார்த்தா, ஸோ அதனால் வந்து இந்த திராவிட நாடக சபா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பண்ணுற இந்த கேம் எல்லாத்துக்குமே அந்த பேரை வச்சு உங்களுக்கு அவார்டா கொடுத்துடலாம் அப்படின்னு தோணுது. யார் யாருக்கு, ஸ்டாலின் அண்ட் ஓ பன்னீர்செல்வம் ரெண்டு பேருக்குமே கொடுத்துருவோம்.
திராவிட நாடக சபா சூப்பராக இருக்கீனா? ஓகே, சிறப்பு. நாளை கருத்துரை பகுதியிலேருந்து சந்திக்கலாம். ஓ பன்னீர்செல்வத்தோட நடவடிக்கையை பற்றி என்ன நினைக்கிறீங்கிறத கருத்துரை பகுதியிலேருந்து சொல்லுங்கள், நாங்களும் தெரிஞ்சுக்க ஆவலோடு இருக்கோம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ வெரி மச். ரத்தத்தில் கலந்தது சினிமா, சினிமா ரத்தத்தில் கலந்தது சினிமா, கதறல் நடந்தது சினிமா.